வணக்கம் நான் ராஜேஷ் ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்குவதற்கு முன்பு ஒரு முறை அல்ல நூறு முறை யோசியுங்கள் இப்போ நான் சொல்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா வெளியில் பேசப்படுகிற விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக் வாகனங்களை பற்றி நல்லதாக மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்கிறத பற்றி நிறைய பேர் சொல்கிறது இல்லை இல்லை அதை பற்றி இல்லை இல்லைன்னா அதை பற்றி தெரியல அப்படின்னு உடனே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தில் உள்ள நெகட்டிவிட்டியும் அதாவது டிஸ்அட்வான்டேஜஸும் என்னென்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த காரை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லை அதை பற்றி முழுமையாக தெரியாமலேயே ஒரு காரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சிரமப்பட்டீங்க அப்படின்னா ஏண்டா வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுரும் இல்லையா அப்போது ஒரு எலக்ட்ரிக் கார்களில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் ரைட் என்னுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தால் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிதான் ஆகணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார்களை பற்றி பொதுவாக சொல்லப்படுகிற நல்ல தகவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லையா நமக்கு வந்து காற்று மாசுபடுதலை தவிர்க்கிறது என்பது உண்மையான விஷயம் ஆனால் அதை தவிர்த்து விட்டு அடுத்ததாக சொல்லப்படுகிற விஷயம்னு பார்க்கும் பொழுது இந்த காரை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவே வராது ஒரு தடவை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் போட வேண்டிய வேண்டியில்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு செலவே வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் செலவு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம் மற்றும் சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் உணர்த்துது இப்போ இந்த எலக்ட்ரிக் கார்களில் இருக்கக்கூடிய மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்களின் விலை என்பது ரொம்ப அதிகம் உதாரணமாக சொல்லுணேன் இப்போ நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இருக்குது ஹிம்டாவில் இருக்குது மஹேந்திராவில் இருக்குது டாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸான் மற்றும் டிகார் ஹிம்டாவில் பார்த்தீங்கன்னா கோனா எலக்ட்ரிக் அடுத்து மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா இ வெரிட்டோ அப்படின்னு இருக்குது நாம் வந்து ரொம்ப பரிச்சயமான இந்த டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி நம்ம பேசுவோம் அப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் புரியும் அதை ஒன்று சொல்லிட்டாலே ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மேட்சாக தான் இருக்கும் ரைட் இப்போ வந்து டாட்டா நெக்ஸானோட விலை என்ன அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக பார்க்கும் பொழுது டாடா நெக்ஸனோட பெட்ரோல் டாப் வேரியண்டோட விலை பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபா வருது அந்த பெட்ரோல் வண்டி டாடா நெக்ஸானில் டாப் மாடல் பெட்ரோல் என்ஜின் அதுவே நீங்க வந்து டாடா நெக்ஸனோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வருது அதாவது மூன்றரை லட்சம் ரூபாய் அதிகமாக வருது பெட்ரோலோட டாப் வேரியன்ட்ல இருந்து எவ்வளவு வித்தியாசம் வருது மூன்றரை லட்சம் ரூபாய் அதிகமாக வருது அப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலிலேயே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் பெட்ரோலுக்கான காசை வந்து நம்ம முதல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணமாக தான் சொல்றேன் இன்னைக்கு பெட்ரோல் அப்படின்னா நூறுரூவா வருது அப்போ மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருது அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த கணக்கு பார்த்துக்கோங்க அப்போ முதல்ல இந்த காருடைய விலை வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கார்களை வாங்கும் பொழுது இந்த எலக்ட்ரிக் கார்கள் ஒரு முறை சார்ஜ் செய்தால் எவ்வளவு தூரம் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இந்த டாடா நெக்ஸான் பொறுத்தளவில் ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு ஏஆர்ஏஏ ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க ஆனால் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டட் படி கிடைக்காது நிறைய ஃபீட்பேக்கில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உதாரணமாக எடுத்துக்குவோம் இப்போ ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க நீங்கள் இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் மட்டுமே பயணம் செய்ய முடியும் ரைட் இப்போ வந்து ஒருவேளை நம்ம பெட்ரோல் காரோ டீசல் காரோ இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போன உடனே டீசல் காலியானனோ அந்த இடத்துல நம்ம பெட்ரோலோ டீசலோ காலியானால் டக்குன்னு போய் ஃபியூல் பங்கில் போய் என்ன பண்ணிடுவோம் ஐந்து நிமிடங்களுக்குள் நம்ம அதை நிரப்பிவிடுவோம் இல்லையா டேங்கை வந்து ஃபில் பண்ணிடுவோம் ஆனால் இந்த டாடா நெக்ஸாவில் வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் சொல்கிறேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு அறுபது நிமிடங்கள் ஆகின்றன அதாவது ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டீங்க அங்கேருந்து நீங்கள் எகைன் திரும்ப ஒரு முந்நூறு கிலோமீட்டர் பயணம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒரு குடும்பத்தோட போனீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி தான் சார்ஜ் பண்ண முடியும் அப்படி தான் திரும்ப ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ண முடியும் ரைட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு திட்டமிடல் வேண்டும் ஒரு பிளான் வேணும் இந்த காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஒரு பிளானோட தான் போகணும் இதே இது பெட்ரோல் டீசல் கார்களை வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கையில் ஒரு காசை மட்டும் எடுத்து வச்சுட்டு போனால் போதும் ஏன்னா டக்கு டக்குன்னு எங்கே வேணாலும் போய் பெட்ரோல் டீசல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ லிமிட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி தான் போகணும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போனோம் ஒருவேளை நீங்கள் சார்ஜ் நின்று போச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் போகிறதுல சிரமம் இருக்குது அதனால் எப்படிப்பட்டவர்கள் இந்த கார்களை இப்போதைக்கு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது சிட்டி டிரைவ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு நல்ல வசதியாக இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒருவர் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு கார் வச்சுருக்காங்க இல்லை அப்படின்னா மினிமம் ஒரு காராவது வச்சுருக்காங்க அவங்க வந்து இன்னொரு காராக ஒரு சிட்டிக்கு ஓட்டுறதுக்கு இன்னொரு செகண்டரி காராக வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏதாவது அவசரம்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான் இதை வச்சு இந்த ஒரு கார் மட்டும் வாங்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்துட்டு காசு நிறைய நான் சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன் என்னுடைய கனவு என்பது ஒரு கார் நான் அந்த காரை வாங்கணும்னு விரும்புகிறேன் எனக்கு வந்து நிறைய பயணங்கள் போகணுன்னு நினைக்கிறேன் நான் ஹில் ஸ்டேஷன் டிராவல் பண்ணுறேன் நிறைய சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருவீங்க இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு தான் நான் சொல்றது வந்து இது பெர்மனண்ட்டாக கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு நடைமுறைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாவது குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது பிடிக்கும் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு கணிப்பாக கூட இருக்குது ஏன் அப்படின்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு இருக்கிற பெட்ரோல் பங்க் மாதிரி அவ்வளோ அளவுலலாம் எங்கேயுமே கிடையாது ஏற்கனவே பெட்ரோல் டீசல் என்ஜின்கள் பல நூற்றாண்டுகளாக நல்லா சக்ஸஸ் பண்ணப்பட்ட என்ஜின்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய ஃபியூயல் பங்க் இருக்கு ஆனால் இப்போ தான் எலக்ட்ரிக் கார்கள் உள்ளே வர்றதுனால சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கு இப்போ நிறைய கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க ஒவ்வொரு இந்த ஷாப்பிங் மாலில் வைக்கலாம் ஒரு இடத்துல வந்து சாப்பிட போகிற இடத்துல வந்து அங்கே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரி நிறைய பிளான் இருக்காங்க ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் ஆகி நல்ல பரவலாக வருவதற்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து வருடங்களாவது குறைந்தது பிடிக்கும் அப்போது யார் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்கிறவங்க இன்னொரு காராக வாங்கி வைத்து கொள்ளலாம் ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஏன்னா ஒரு கார் வந்து புதுசாக ப்ரொடக்ஷன் பண்ணப்படும் பொழுது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அம்பாசர் காராக இருக்கட்டும் நீங்கள் பழைய காலத்தில் சொல்கிறேன் அம்பாசர் கார்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு சஸ்பென்ஷன் ஃபெயிலியர்ஸ்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் சரி பண்ணி 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 வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் எடுத்துடும் அதே மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார்கள் இறங்கும் பொழுது இதில் என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் வரும் பேட்ரி எப்படி பேக்கப் நிற்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்து போச்சு அப்படின்னா அதோடைய ஃபயரிங் எப்படி இருக்கும் இன்றைக்கி சாதாரண ஒரு செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனில் வந்து பேட்ரி வெடித்தால் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்போ ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டரியோட எக்ஸ்ப்ளோடு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதன் மூலமாக எவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இனி போக போகத்தான் தெரியும் இல்லையா நிறைய கார்கள் இறங்கி நிறைய ப்ரொடக்ஷன் ஆகி அது வெளியே வந்து நிறைய பேர் அதை பற்றி ரிவ்யூ பண்ணி அதில் எந்த கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக வந்து நம்ம வாங்குறதுக்கு அது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய வந்து மோட்டார் இப்ப நம்ம என்ஜினுக்கு பதிலாக மோட்டார் வச்சிருக்காங்க இந்த மோட்டார் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடும் ஒருவேளை மோட்டார் ரிப்பேர் வந்துச்சு அப்படின்னா அது ஓரளவுக்கு ரிப்பேர் செய்ய முடியுமா இப்போ நம்ம என்ஜின்லாம் பிஸ்டன் ரிங்ஸ்லாம் மாற்றுறோம் அதே மாதிரி இதில் வந்து காம்போனண்ட்டை வந்து தனித்தனியாக சேஞ்சஸ் பண்ண முடியுமா இல்லை மொத்தமாக மோட்டார் தான் தூக்கி அப்படியே மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அதற்கான ரேட் என்ன வரும் அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவும் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வசதி படைச்சவங்க அந்த காரை வாங்குறான்னு வைங்களேன் அவர் உதாரணமாக சொல்கிறேன் வசதி படைச்சவங்க வாங்கினாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து அதில் ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் வருது ஒரு பெரிய செலவு வந்தால் கூட அவங்க தாங்கி கொள்வார்கள் ஆனால் ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ஒரு காரை வாங்கி வச்சுட்டு அதில் பெரியளவு செலவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடுவாங்க அது ஒரு பெரிய குறையாகவே அவர்களுக்கு அமைந்துவிடும் அப்போ எலக்ட்ரிக் காரை வாங்கவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் இன்னும் குறைந்தது ஒரு ஐந்து வருடங்களாவது வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் கார்களை வந்து நீங்க ஷோரூமை தவிர்த்து வெளியே வந்து ரிப்பேர் பார்க்க முடியும் இல்லையா நிறைய மெக்கானிக்ஸ் வந்து வெளியே இருக்காங்க அதை பத்தி நாலேஜ் உள்ள நிறைய மெக்கானிக்ஸ் இருக்காங்க தான் சொன்னேன் இது பல நூற்றாண்டுகளாக வெற்றி பெற்ற ஒரு முறை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை பத்தி தெரியும் ஆனால் இந்த எலக்ட்ரிக் கார்களை பற்றிய நல்ல நாலேஜ் நிறைய பேருக்கு வெளியே சுத்தமாக நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் நைன்டி பர்சன்டேஜ் மேலே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறனால அதை பற்றிய ஒரு நிறைய சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுத்து வெளியே உள்ளவங்க வந்து நிறைய பேர் வந்தாதான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட நீங்க வெளியே ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் சர்வீஸ் ரிப்பேர் வந்து பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமாக நான் முதல்ல சொன்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து செலவே வராது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ உதாரணமாக வந்து நான் அந்த டாடா நெக்ஸான் வச்சே சொல்கிறேன் அதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து நான் முதலே சொன்னேன் ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அது முந்நூறு கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு வைக்கலாம் அப்போ அதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு முப்பது யூனிட் மின்சாரம் வந்து எடுக்குது முப்பது யூனிட் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கரண்ட் பில் தெரியும் ஐநூறு யூனிட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரண்ட் பில்லும் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே வந்து கரண்ட் பில் அதிகமாக இருக்கும் ரெண்டு மூணு மடங்கு அதிகமாகிடும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த கார்களை வந்து வீட்டில் சார்ஜ் போடும் பொழுது கண்டிப்பாக வந்து யூனிட் அதிகமாகும் பொழுது ஒரு ஐநூறுரூவா வரக்கூடிய கரண்ட் பில்லு பார்த்தீங்க அப்படின்னா அது மூவாயிரம் நாலாயிரம்னு வரும் இல்லையா ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமர்ஷியலாக வெளியே போய் சார்ஜ் பண்ணுறீங்கல்ல அதுவும் பண்ணலாம் பொதுப்படையாக பார்க்கும் பொழுது ஆவரேஜாக ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபா வருது அப்படின்னா இன்னைக்கு நம்ம கமர்ஷியல் கரண்டாக சொல்கிறோம் பத்து ரூபா வருது ஆவரேஜ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து முப்பது யூனிட்டுக்கு முந்நூறுரூவா வருது அப்படின்னா நீங்கள் டாடா நெக்ஸான் காரில் முந்நூறு கிலோமீட்டர் போகிறதுக்கு உங்களுக்கு முந்நூறு ரூபாய் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு தானே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மை தான் ஆனால் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே கவனிக்கிறது இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த டாடா நெக்ஸனில் வந்து கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேட்ரிக்கு எட்டு வருஷ கேரண்டி அல்லது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போவுமே கார் கம்பெனி சொல்கிற அளவுக்குலாம் அது வராது கம்மியாக தான் வரும் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் சரிங்க நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடுதுன்னே வைப்பமே அந்த பேட்ரி வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடுது அதுக்கப்புறம் அதோடைய பேட்ரி காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாலு லட்சத்திலிருந்து ஐந்தரை லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா கணக்கு பாருங்கள் நம்ம அஞ்சரை லட்சம் வேணாம் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னே வச்சுருவோம் அஞ்சு லட்ச ரூபா அப்போது நீங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசு அடுத்து அந்த வண்டியை நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் ஐந்து லட்சம் ரூபா அப்படியே எடுத்து வைக்கணும் பெட்ரோல் போடும்போது அப்பப்போ ஐநூறுவா நூ இரநூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் போட்டுக்கிடுவோம் ஆனால் பேட்டரி பொழுது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கணும் பிளஸ் ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் வச்சு நீங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ண பிறகுதான் நீங்கள் அந்த வண்டியை கண்டினியூஸாக ஓட்ட முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த காரை வந்து என்ன பண்ண முடியும் செகண்ட்ஸில் விற்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதற்கான ரீவேல்யூ என்பது மிக மிக குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னா காரை வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்கு பேட்டரியை மாற்றி தாங்க இல்லைன்னா நீங்கள் அதில் அஞ்சு லட்சம் ரூபாய் எங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு சின்ன விஷயம் அதில் இருக்குது நிறைய பேர் இந்த பேட்ரி மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கணக்கில் எடுக்கிறதே கிடையாது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தானே வருது அப்படின்ற மாதிரி பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சார்ஜ் பண்ணுறதுல உள்ள சிரமங்களையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு காரை வந்து முழுவதுமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது எயிட்டி பர்சன்டேஜ் ஜீரோ டு எயிட்டி பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா எட்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா அதுவே நீங்க வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் போய் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபது நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒயரிங் இருக்கணும் எர்த்லாம் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா ஒரு சார்ஜிங் யூனிட் அவங்களே தருவாங்க இப்போ டாட்டானா டாட்டா ஹிண்டானா ஹிண்டா அவங்களே யூனிட் தருவாங்க நீங்கள் ஏதாவது இதில் வந்து ஷார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜிங் யூனிட்டை பாதிக்கும் அப்படி பாதிச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய செலவு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஒயரிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் எர்த்து வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நைட்டில் சார்ஜ் போடுறீங்கன்னு வைங்களேன் நைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எட்டு மணி நேரம் சார்ஜ் ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சார்ஜ் வந்து ஏறும் ஒருவேளை உங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிருச்சு மறுநாள் காலையில் வந்து நீங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு மீட்டிங் போறீங்க அப்படின்னா ஒருவேளை நைட்டு கரண்ட் போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் கா காலையில வந்து நீங்க காரை கொண்டு போக முடியாது ஒன்று பஸ்ல தான் போகணும் இல்லை அப்படின்னா நீங்க வாடகைக்கு கார் எடுத்து தான் போகணும் அப்போ சிரமங்கள் எங்க இருக்கு புரியுதா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க நைட்ல வந்து ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறீங்கன்னு வைப்போம் ரிட்டர்ன் ஆகிட்டு நீங்கள் மறுநாள் காலையில் வந்து ஒரு நாலு மணிக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்க ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும் அப்போ அதுக்கு ஏற்றார் போல தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏறும் சார்ஜ் ஏறும் அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் ஏற்றுறதுக்கு எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டான சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்கள் வந்து பார்த்துட்டு கூகுளில் எங்கேயா செக் பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் மா சரியாக போவீங்க இல்லை அப்படின்னா எங்கேயா போய் மாட்டிக்கிடுவீங்க இப்போ உதாரணமாக சொல்கிறேன் எங்கேயாவது ஒரு பெட்ரோல் டீசல் கார்கள் வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கேன் எடுத்துகிட்டு போய் எங்கேயா போய் ஒரு அஞ்சு லிட்டரு வாங்கி ஊற்றிட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி கிடையாது சரியான சார்ஜிங் யூனிட் உள்ள இடத்துல மட்டும்தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய இந்த சார்ஜிங்லேயே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த காரை வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ள அதாவது உங்க வீட்டுல இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வர்றதாக இருந்தால் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்க நிறைய பிளான்ஸ் கண் பண்ணணும் அந்த பிளானும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்க பண்ணணும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு ஒரு ரூபாய் தானே விழுது அப்படிங்கிற இந்த வார்த்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மட்டும்தான் ஒருவேளை நீங்க பாருங்களேன் இன்றைக்கி வந்து ஒரு யூனிட் வந்து பத்து ரூபாய் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த விலை வருடங்கள் போக போக அது இருபது முப்பது நாற்பதுன்னு மாறிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கமர்ஷியலுக்கு ஆவரேஜ் பத்து ரூபான்னு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஒருவேளை அது முப்பது ரூபான்னு போயிடுச்சு ஒரு வேளை நாற்பது ரூபான்னு போயிடுச்சு ஏன் அப்படின்னா நான் சின்ன வயசாக பொழுது எங்கள் வீட்டில் இருந்த அம்பாசர் காருக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு டீசல் போட்டு நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அதில் வேலை தொண்ணூற்றி மூணு ரூபா தாண்டிடுச்சு அப்படிங்கும்பொழுது இந்த யூனிட்டோட பிரைஸ் வந்து அதிகமாகாது அப்படின்னு ஏதாவது கேரண்டி உண்டா அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொல்யூஷன் கண்ட்ரோல் மட்டுமே மற்றபடி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பெட்ரோல் காருக்கு அல்லது டீசல் காருக்கு இணையாகத்தான் ஓரளவுக்கு செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கணக்கு போடும்போது தெரியுது அந்த கணக்கை நீங்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த கார் வந்து ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைய ரேட்டுப்படி ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபா வச்சு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்துச்சு ரைட் அதுக்கப்புறமா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் நாம் வந்து எவ்வளோ பேட்டரி மாற்றணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பேட்டரி மாத்திரணும் எப்பவுமே அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு போது ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்துச்சு ப்ளஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் கார்களை விட ஒரு மூன்று லட்சம் ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இதையும் கூட்டினா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வருது அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் பேட்ரி மாத்தினா மட்டும்தான் அந்த காரை தொடர்ந்து டிரைவ் பண்ண முடியும் இல்லையா அப்போ நான் அந்த கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது எனக்கு டோட்டலாக பத்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வருது எனக்கு அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டின பிறகு இப்படி ஒரு செலவு இருக்குது அப்படிங்கிறது யாராவது யோசித்து பார்த்தீங்களா ரைட் நான் இன்னொரு கணக்கு போட்டு பார்த்தேன் அதே பெட்ரோல் காரை எடுத்துக்கிட்டேன் பெட்ரோல் காரை எடுத்துக்கிட்டு ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் இல்லையா ஒரு லிட்டருக்கு அப்போ அந்த பெட்ரோல் காரை எடுத்துட்டு நான் என்ன கல்குலேஷன் பண்ணுறேன்னா இதே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டரு ஓடனா எவ்வளோ ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூறு லிட்ரு பெட்ரோல் போடணும் அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருது பெட்ரோல் காரை நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கான செலவு எவ்வளோ வருது பத்து லட்சத்தி அறுபதாயிரரூவா வருது ஆனால் எலக்ட்ரிக் நான் வாங்கி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மீட்டருக்கு கண்டினியூ பண்ணி பத்து லட்சத்தி பத்தாயிரரூவா வருது ரூபா வித்தியாசம் இருக்குது ஆனால் எலக்ட்ரிக் காரை பேட்ரி மாற்றினா தான் ஓட்ட முடியும் ஆனால் பெட்ரோல் காரை வந்து அப்படியே கண்டினியூஸாக ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன் அதனால தான் நான் சொன்னேன் இந்த எலக்ட்ரிக் கார்களை வந்து இன்னும் சில வருடங்கள் கழித்து வந்து நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக இருக்கும் இன்னும் கரெக்டாக நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இதை பற்றிய செலவு எவ்வளவு எவ்வளவு வரும் நமக்கு அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்றேன் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூலமாக நன்மை இருக்கு பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பொல்யூஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல நன்மை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் எதிர்காலம் என்பது கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா டெஸ்லா அப்படிங்கிற நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் பெரிய அளவில் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த டெஸ்லா கார்கள் உள்ளே வரும்பொழுது டேக்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது ரேட் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் நான் வந்து உதாரணமாக டாடா நெக்ஸான் பற்றி மட்டும்தான் சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கோனா எலெக்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அந்த கார் அப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஃப்டி பர்பஸில் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அந்த கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் வந்து எப்படி ஃபயரிங் இருக்கும் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிடுச்சு அந்த பேட்ரி எக்ஸ்ப்ளோட் ஆகி ஃபயர் ஆகிடுச்சு அதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு அதனால தான் கார்கள் வந்து நிறைய இறங்க இறங்க மாருதி போன்ற நிறுவனம் ஹிண்டாய் போன்ற நிறுவனங்கள் டாட்டாலாம் நிறைய மாடல்களை தயார் பண்ணி அவங்க மகேந்திராவும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸை வெளியே விட்டானால் அது பிளஸ் மைனஸ் என்னென்னு தெரிஞ்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் நான் இந்த விஷயங்களை சொன்னதற்காக நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எகென்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னு கிடையாது நடைமுறை அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியை நான் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக பெட்ரோல் டீசலை வந்து ப்ரோமோட் பண்ணுறனோ அதை ஆதரிக்கிறனோ அர்த்தம் கிடையாது இப்போ வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்டாக இருக்குது பட் இப்போதைக்கு நிறைய கார்கள் பெட்ரோல் டீசலில் வந்துட்டு தான் இருக்குது அதை கரெக்டாக தேவைப்படுறவங்க அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யாருக்கு சரியாக தேவைப்படுகிறதோ அவர்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிரமம் இருக்காது நீங்கள் வெஹிக்கிளோட வரவை பார்த்து கொண்டு பிறகு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இன்னொரு இதில் ஒரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் ஆடு மாடெல்லாம் குறுக்க போகும் மனிதர்களும் அங்கங்கே குறுக்க போய்ட்டு இருப்பாங்க நம்ம வந்து டீசல் என்ஜின்கள் நல்ல நாய்ஸ் வரும் பெட்ரோல் இன்ஜின்லேயே ஓரளவுக்கு நாய்ஸ் வரும் டீசல் இன்ஜினில் நல்ல நாய்ஸ் இருந்துமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க கார்கள் வந்து விழுந்துருவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த எலக்ட்ரிக் கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே வராது என்ஜின் நாய்ஸ் அதாவது மோட்டார் நாய்ஸே வராது அப்படிங்கிறனால இந்த விபத்துகளுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதற்கான சில பிளானும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி வந்து அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு நிறைய வரி வரிவிலக்குகள்லாம் கொடுக்க போகிறாங்க அவங்க வரி விலக்கெல்லாம் கொடுத்து அந்த பேட்ரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்யும்பொழுது தான் அந்த கார்களுடைய அந்த பைக்குடைய அந்த விலைகள்லாம் குறையும் அப்படிங்கிறதுனால அது குறைஞ்சா நமக்கு நிறைய கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ வந்து அது இந்த மாதிரி விஷயங்கள் சரியில்லாமல் இருக்குது ஒரு அது எப்படி சொல்கிறது தெளிவில்லாமல் இருக்குது அப்படிங்கிறனால நல்ல ஒரு தெளிவடையும் வரை காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ